குட் மார்னிங் வியர்ஸ். இது வந்து பார்ட் ஃபைவ். இந்த பார்ட் ஃபைவ்ல வந்து கேர்ள்ஸுக்கு திருப்பி செல்ஃப் டிஃபென்ஸ் தான் எடுக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செல்ஃப் டிஃபென்ஸ். எளிமையான முறையில் இவங்க வந்து கராத்தே பயிற்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பெண்களும் இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிற பெண்களும் இருக்காங்க, கல்லூரிக்கு போகிற மாணவிகளும் இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிற பெண்களும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. தற்காப்பு கல்வி வந்து கற்றுக்கினு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த தற்காப்பு பயிற்சியை வந்து எளிமையான முறையில் எல்லாருமே, வீட்டு வேலை செய்கிறவங்களும் சரி, குடும்ப பெண்களும் சரி, இவங்க எல்லாருமே செய்யற முறையில் தான் ரொம்ப எளிமையாக வந்து நாங்கள் இதை வந்து சொல்லித்தரோம், மெதுவாக சொல்லித்தரோம். ஸோ இதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து நிறைய அன்பர்கள் வந்து இந்த டிஸ்க்கு வந்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபோன் கால்ஸ் வந்து எங்களுக்கு கண்ணில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, கண்ணை ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த வாரம் கண் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம், கண் சம்மந்தப்பட்ட நரம்பு மண்டலங்கள் கழுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாமே மெதுவாக தான் பண்ணியிருக்கோம், நீங்கள் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக செய்யலாம் இது எல்லாத்தையும். நன்றி. இப்போ பாருங்கள், ஒரு பையன் வந்து தலைமுடியை பிடிக்கிறான். தலைமுடி வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ், அதனால் தலையோடு சேர்ந்து அந்த கையோடு போனோம், போயிட்டு அந்த கையை லாக் பண்ணிவிட்டு காலை கிக் பண்ணால் அவன் நாக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பையன் வந்து அந்த பொண்ணு முடிய பிடிக்கிறான், எப்படி எஸ்கேப் ஆகிறான் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து சடனாக அட்டாக் பண்ணுறாரு. அந்த அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், நேராக அவருடைய சின்ன அட்டாக் பண்ணாலே அவர் நில குழஞ்சிட்டார். இப்போ பாருங்கள், ஒருத்தர் வந்து ஃப்ரெண்ட்லியாக கையை போட்டுட்டு ஆனால் தப்பாக நடக்க முயற்சி செய்கிறார். அந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அவருடைய கட்டை விரலை பிடிச்சி ரொட்டேட் பண்ணாலே அவர் வந்து கீழே விழுந்துருவார். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பெண்ணு வந்து அதான் பண்ண போகிறா, அந்த பொண்ணு எவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகிறா பாருங்கள். இப்போ அதே கிட்ட போ, ஃபிங்கர்ஸ் மட்டும் பாரு, இந்த சைடு வேணாம். ஒரு பொண்ணு தனியாக போகும்போது ஒருத்தர் வந்து கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே நம்ம அந்த கையில் வந்து ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவில் இருக்க கேப் இருக்கு இல்லைங்களா, அதை பிடிச்சி நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அவரை வந்து எல்போ அட்டாக் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணு அதை பண்ணி காட்ட போகிறா பாருங்க. நான் மெதுவாக பண்ணியிருக்கேன், அவள் ஃபாஸ்டாக பண்ணுவா. அன்பாந்த வியூஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணு பிரச்சனைக்காக எக்ஸசைஸ் வேணும்னு நிறைய அன்பர்கள் வந்து என்னை கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து இந்த வாரம் வந்து நாங்கள் வந்து ஐ எக்ஸசைஸ் எடுக்கலாம் அப்படின்னு. இயற்கையிலே வந்து கடவுள் வந்து நம்ம கண்ணை வந்து நல்லபடியாக கொடுத்துருக்காரு, எந்த வித குறைபாடுல தான் கொடுத்துருக்காரு. நம்மளாக தான் நம்ம கண்ணை வந்து கெடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா லேப்டாப் பார்க்குறது, செல்லு பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களை அதிகமான செலவு பண்ணுறது, நிறைய நேரம் முழிச்சிட்ருக்கிறது, அதாவது தூங்கினா தான் அந்த கண் பார்வை நல்லாயிருக்கும், நம்ம தூங்குறதே கிடையாது, அதனால தான் வந்து கண் பார்வை மங்குது. ஸோ இதுக்காக தான் வந்து ரெமிடி, இது வந்து வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான் நான் தவிர முழுசாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. கண்ணை வந்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், இது வந்து ரெமிடி தான் நம்ம பண்ணுறோம். அந்த சின்ன சின்ன எக்ஸசைஸை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், டெய்லி பண்ணணும். முதல்ல வந்து கண்ணை வந்து குளிர்ந்த நீரில் ரோஸ் வாட்டர் முடிஞ்சால் அதில் வந்து கழுவணும். ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு கண்ணை வந்து அதுக்குள்ளே முக்கி திறந்தீங்கன்னா கண் வந்து கிளியராக இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து டெய்லி கண்ணை வந்து உங்களுடைய இந்த விரலில் போட்டு க்ளோஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து கொஞ்சம் இருட்டை கொடுத்தீங்கனாலே கண் சந்தோஷமாக கிளியராகிடும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து முதல்ல வந்து கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணுங்க ஃபிங்கர்ஸில். இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேஷன் நல்லா ஐபால் நல்லா இது பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க, நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். நாலு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுங்கள், எல்லா ஆங்கிள்லையும். தலை ஆடக்கூடாது, கழுத்து திரும்பக்கூடாது, வெறும் ஐபால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகணும். அதே மாதிரி ரிவர்ஸ், இது வந்து கண் ரொட்டேஷன். இப்போ கண்ணை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், கையை க்ளோஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் இருக்கு. இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணணும். ஆ எஸ்,
இல்லை ரெண்டு ரவுண்டு வரும். ரிவர்ஸ். ஓகே. அடுத்தது அப் அண்ட் டவுன். கண்ணை வந்து மேலும் கீழே எடுத்துகிட்டு வரும். உங்கள் ஐபால்ஸ் மட்டும்தான் மேலே கீழே போயிட்டு வரணும், தலை கழுத்தில் போகக்கூடாது. இது ஒரு 10 டைம்ஸ் பண்ண பிறகு திருப்பி வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணணும். மூணாவது எக்ஸசைஸ் சைட்வர்ட்ஸ். இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு கண்ணிலையும் ரெண்டு விழியை மட்டும் மூவ் பண்ணுங்கள். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். அகைன் கண்ணை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து கண்ணை வந்து 45 degrees மூவ் பண்ணணும். ஐபால்ஸை மேலே கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆங்கிள் எடுத்துங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து இது வச்சுங்க. இந்த ஃபிங்கர் பாயிண்ட்டை பாருங்கள், கீழே பாருங்கள், மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. இப்போ க்ளோஸ் பண்ணிங்க. ரெஸ்ட். இப்போ அதே மாதிரி ரிவர்ஸ், மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே, மேலே கீழே. அதே மாதிரி வைஸ் வர்சா. இந்த மாதிரி நீங்கள் வந்து 10 டைம்ஸ் டெய்லி பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ், அகைன் கண்ணை மூடுங்க. கீழே பார்க்கும்போது கண்ணை மூடாத, விழிய மூடாத. வா, இதை மூடுற. இந்த மாதிரி கண்ணை வந்து மூடுறதால கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி ஏற்படுகிறது. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் ஆக ஃபிங்கருடைய அந்த நகை தடி, நம்ம கட்ட விரலுடைய நகத்தை வந்து பார்க்கணும். ஸோ அதை ஃப்ரண்ட்டு பேக் பண்ணணும். அப்படின்னும்போது நம்மளுடைய ரெண்டு விழியில் இருக்கிற பார்வை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளை ஒருநிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். இது கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் இது. நீங்கள் கண்ணை ரெஸ்ட் எடுப்பீங்க. சென்டர் ஆஃப் த நோஸ் தான் ஓடணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸாக வந்து நம்ம வந்து கட்டை விரலை வந்து ரைட் சைடில் திருப்பணும். ரைட் சைடு திருப்பும்போது அந்த ஐபால் மட்டும் ரைட் சைடு திரும்புவோம். ஸோ இது ஒரு வகையான எக்ஸசைஸு. தலை திரும்பக்கூடாது, வெறும் ஐபால் மட்டும்தான் திரும்பணும். அந்த ஃபிங்கர் வந்து ஸ்லோவாக போகணும், அகைன் ஸ்லோவாக. நம்ம ஷோல்டர் லெவல் போனால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 times நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டை எடுத்து திருப்பி இந்த விழிக்கு அதை பண்ணுங்கள் அதே மாதிரி. ஸோ இந்த விழியை வந்து ஸ்லோவாக பண்ணுங்கள், போயிட்டு போயிட்டு வரணும். இது ஒரு 5 times பண்ணுங்கள். இப்போ அகைன் கண்ணை மூடிட்டு கண்ணை தரங்க. கண்ணை திறந்து இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். ரெண்டு ஃபிங்கர்ஸை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸை வச்சுட்டு ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் உங்களுடைய ஐபால்ஸை மட்டும் மூவ் பண்ணி அந்த நகத்தை முனியை வந்து பார்க்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்கள் ஐபால்ஸ் கருவிழியை வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது இது வந்து கண்ணுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும்.
அடுத்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை ரெடி பண்ணிங்க. அதே மாதிரி இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ உங்களால் பார்க்க முடியுமோ அதை பாருங்கள், ஆனால் தலையை திருப்பக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் உங்கள் ஃபிங்கர்ஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணி பண்ணி உங்களால் மேக்ஸிமம் எந்த லெவல் முடியுமோ அந்த அளவுக்கு ஐபால்ஸ் மூவ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வேரில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நல்ல எக்ஸசைஸ் டெய்லி. இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் முடியுமோ அந்த மாதிரி பாருங்கள். இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும், கருவிழியை மூவ் பண்ணணும், இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்பீடாக மூவ் பண்ணணும். இப்போ வந்து கையை வந்து பிடிக்க போகிறோம் நம்ம, அதனால் உள்ளங்கையை வச்சு கண்ணை மூடணும். அப்புறம் அதில் வார்ம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே இந்த உள்ளங்கையை வச்சு கையை பிடுங்க. அப்படியே ரிலாக்ஸ், டோட்டல் ரிலாக்ஸ். இதை மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா இந்த கண் எக்ஸசைஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ். கண்ணாடி அவாய்ட் பண்ணலாம், கிட்ட பாரு தூர பாரு உங்களுக்கு கரெக்டாகும். ஸோ கண்ணை நீங்கள் தான் பாதுகாக்கணும். டெய்லி குளிர்ந்த தண்ணியில், மிதமான குளிர்ந்த தண்ணியில் கழுவுங்க, கண்ணை கழுவுங்க. கண்ணில் வந்து அழுக்கு சேர விடாதீங்க. கண்ணுக்கான எக்ஸசைஸை டெய்லி பண்ணுங்கள், பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வரும், அது எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத செல்ஃப் டிஃபென்ஸை பார்த்தீங்க. அன்பர்கள் வேண்டுகோளுக்கினாங்க ஐஎக்ஸிஸ் கொடுத்துருக்கேன். கடவுள் கொடுத்த அந்த வரமான இந்த கண்ணை வந்து நீங்கள் தான் பாதுகாக்கணும். இப்போ நாங்கள் கொடுத்தது வந்து ஒரு ரெமிடி எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிங்கன்னா கண் இன்னும் நல்லாயிருக்கும். 70 வயசு 80 வயசில் கண்ணு கெட்டு போகும், அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா 100 வயசு வரை உங்களுக்கு எந்த கண் பார்வை நல்லாயிருக்கும், பேப்பர்லாம் நல்லா படிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை தவிர 30 வயசில் ப்ராப்ளம் வர்றதை வந்து நாங்கள் சரி பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் தான் பாதுகாக்கணும். நிறைய டிவி பார்க்குறது, லேப்டாப் பார்க்குறது, செல்லை பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கண் பார்வை இன்னும் நல்லாயிருக்கும். டெய்லி கண்ணை வந்து குளிர்ந்த நிலையில் கழுவுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண் நல்லாயிருக்கும். அது கண் ரிலேட்டடாக நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம் கழுத்துக்கும், அதையே நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்து காப்பாற்றிக்கணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், அடுத்த வாரம் நாங்கள் வரோம். தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'm so happy to be here.